அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆன்லைன் மூலம் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வழங்க ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறினார். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் கொரோனா வழிகாட்டுதல் மையம் தொடங்கப்பட்டது. இதனை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று ஆய்வு செய்தார். தொற்று பாதிப்பு குறித்து டீன் பாலாஜிநாதன் மற்றும் மருத்துவ குழுவினரிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் கூடுதலாக 12 சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் 4796 படுக்கை வசதிகள் உள்ளன என்றும் தெரிவித்தார். சேலத்தில் கடந்த ஒரு வாரமாக தொற்று அதிகரித்துள்ளது என்றும் 10 மடங்கு அதிகமான காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டதால் அதிக தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் கூறினார். அமெரிக்காவில் கொரோனா பரிசோதனை முடிவுகள் கிடைக்க ஒரு வாரமாகிறது என்றும் தமிழகத்தில் ஆன்லைன் மூலம் பரிசோதனை முடிவுகள் விரைவாக வழங்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அது ரொம்ப நல்ல விஷயம். மதுரையில் நம்ம ஆன்லைனில் கொடுக்குறோம், சென்னையில் ஆன்லைன் கொடுக்குறோம். அவங்க வந்து நேரடியாக இங்கே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக மொபைலில் அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வழங்கக்கூடிய நிலையை நம்ம உருவாக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த வாரத்தில் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல டெஸ்ட் ரிசல்ட்டை ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய வசதிகளை தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்படுத்தப்படும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.